ஓம் சாந்தி. 2/4/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகி உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். நீங்கள் உங்களது வாழ்க்கையை 21 பிரிவுகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள தந்தையிடம் வந்துள்ளீர்கள். லைஃப் இன்ஷோர் செய்வதற்காக வந்துள்ளீர்கள். உங்களது வாழ்க்கை என்றால், அதாவது உங்களது என்றால், நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு காப்பீடு செய்யப்பட்டு விடுகிறது. கேள்வி: மனிதர்கள் கூட தங்களது லைஃப் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள், மற்றும் குழந்தைகளாகிய நீங்களும் செய்து கொள்கிறீர்கள். இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: மனிதர்கள் தங்களது லைஃப் இன்சூர் எதற்காக செய்கிறார்கள் என்றால், இறந்துவிட்ட பிறகு குடும்பத்தாருக்கு பைசா கிடைக்கட்டும் என்று. குழந்தைகளாகிய நீங்கள் எதற்காக காப்பீடு செய்கிறீர்கள் என்றால், நாம் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது. அவங்க நம்ம போன பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் கிடைக்கட்டும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் சங்கமிக வாசிகள் எதற்காக செய்கிறோமா? 21 பிறவிகள் இறக்கவே கூடாது, அமரராகிவிட வேண்டும் என்பதற்காக. சத்தியுகத்தில் ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது. இப்போது நீங்கள் உங்கள் ஆயுள் காப்பீடு செய்து விடுகிறீர்கள், பிறகு ஒரு பொழுதும் இறக்க மாட்டீர்கள். இத்தகைய குஷி இருக்க வேண்டும். பாடல்: யார் என்று அதிகாலையில் என் மனதில் வந்தது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துகிறார். தந்தை நம்மை இப்பொழுது 21 பிறவிகளுக்கு மட்டுமென்ன, 40-50 பிறவிகளுக்காக காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த மனிதர்கள் தாங்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கட்டும் என்பதற்காக இன்சூர் செய்கிறார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக இன்சூர் செய்கிறீர்கள். பாபா இப்பொழுது அனைவரையும் அமரர்களாக ஆக்குகிறார் அல்லவா? முதன் முதலில் நீங்கள் அமரர்களாக இருந்தீர்கள். மூலவத்தனத்தையும் கூட அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு மரணமடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பதில்லை. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். பாபா இப்பொழுது அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து விட்டார். இருந்தாலும் இந்த ஞானத்தை எவ்வளவு குறைவானோர் புரிந்துள்ளார்கள். இறப்பதும் ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் பத்தித்தமாக ஆகிவிட்டோம். மீண்டும் இப்பொழுது தூய்மையானவராக ஆக வேண்டும். அதற்காக ஸ்வீட் ஃபாதர், அதாவது இனிமையான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை இனிமையானவர் என்று சொல்ல முடியும். அவரை ஒருவரை மட்டும்தான் இனிமையானவர் என்று சொல்ல முடியும். இப்படி இனிமையான பொருள் வேறு எதுவுமே கிடையாது. இந்த நினைவு செய்வதில்தான் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன. பாபா நம்மை அமரராக ஆக்க வந்துள்ளார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஆகவே நன்றாக முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதியாக வேண்டும். அமரராகவோ எல்லோரும் ஆகிவிடுவார்கள். சத்தியுகத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. இது மரண உலகமாகும். இது அமரக்கதையாகும். அப்படியெல்லாம் சங்கர ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை கூறினார் என்பதல்ல. அவையோ பக்தி மார்க்கத்தினுடைய விஷயமாகும். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா நாங்கள் உங்களிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவோம் என்று. ஆக அவர்களுக்குள் குஷியினுடைய கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும். சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். புத்துணர்வு பெற்றார்களோ இல்லையோ
பின் சேவைக்காக ஓடுவார்கள். சேவைக்காக ஒவ்வொரு சென்டரிலிருந்தும் நிறைய பேர் தயாராக ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய சேவை நிறைய பரவிக்கொண்டே போகும். கடைசியில் ஒரு நாள் வரும், சந்நியாசிகளும் கூட வருவார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய ராஜ்யம் உள்ளது. அவர்களுடைய கால்களில் விழுகிறார்கள், பூஜிக்கவும் செய்கிறார்கள். இது பூத பூஜையாகும் என்று தந்தை கூறுகிறார். பூதம் என்றாலே தேகம், தேகதாரிகள் தேகதாரியினுடைய காலில் விழுவது. எனக்கோ கால்களே இல்லை, எனவே பூஜை செய்ய விடமாட்டார் பாபா. நானோ இந்த உடலை கடனாக எடுத்துள்ளேன், எனவே இவருக்கு பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. நான் இந்த பிரம்மாவினுடைய உடலில் வந்தாலும் கூட இவருடைய காலில் விழ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் சாதாரணமானவர் அல்ல, பாக்கியசாலி ரதமாவார். இச்சமயம் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகளாவீர்கள், ஏனெனில் நீங்கள் இங்கு ஈஸ்வரி குழந்தையாவீர்கள். ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்ற பாடலும் உள்ளது. எனவே யார் வெகு காலமாக பிரிந்திருந்தார்களோ அவர்களே இங்கு வருவார்கள். அவர்களுக்கு தான் நான் வந்து கற்பிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருக்காக இவ்வாறு கூற முடியுமா என்ன? பாருங்கள், அவரோ முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவர். 84 பிறவி எடுத்து விட்டார். இது அவருடைய கடைசி பிறவியாகும். எனவே பெயர் கூட இந்த ஒருவருக்கு சியாம் சுந்தர் என்று இட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவி எடுக்கக்கூடியவர் என்பதை பாபா இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவன் பற்றி, அதாவது அவர் யாராக இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நான் பரம் ஆத்மாவேன், அதாவது பரம ஆத்மாவேன், பரந்தாமத்தில் இருப்பவன். நீங்களும் கூட அங்கு இருப்பவர்களாவீர்கள். நான் சுப்ரீம் பத்தீத்த பாவனராவேன். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, உள்நோக்கு முகமானவராகி தனது நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் ஆத்மா ஆவேன், எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறேன். இதே போன்று ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான உள்ளூர உழைப்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, ஆன்மீக சேவை செய்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சகவாச தோஷம் மிகவும் அசுத்தமானது, அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தப்பும் தவறுமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம், இறை சேவகர் என்ற நினைவின் மூலம் சகஜமான நினைவை அனுபவம் செய்யக்கூடிய சகஜ யோகியாகுக. விளக்கம், இறை சேவகர் என்றால் இறைவன் அதாவது தந்தை கொடுத்த சேவையிலேயே எப்போதும் மும்முரமாக ஈடுபட்டிருப்பவர். நமக்கு சுயம் இறைவன் சேவை கொடுத்திருக்கிறார் என்ற போதை எப்போதும் இருக்க வேண்டும். காரியம் செய்து கொண்டிருக்கும் போது யார் அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அவரை ஒருபோதும் மறந்து போவதில்லை. ஆக கர்மத்தின் மூலமாக சேவையில் கூட தந்தையின் வழிப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருந்ததென்றால் சகஜமான நினைவின் அனுபவம் செய்தபடி சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், எப்போதும் இறை மாணவர் என்ற வாழ்க்கையின் நினைவு இருந்ததென்றால் மாயை அருகில் நெருங்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.